புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற அதிமேதகு ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கும், அதேபோன்று புதிய பிரதமர் கௌரவ தினேஷ் குணவர்தன் அவர்களுக்கும், சபை முதல்வரான சுஷில் பிரேம்ஜெயந்த அமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதேபோன்று 2 தினங்களுக்கு முன்பதாக இந்தியாவிலே ஒரு குடியரசுத் தலைவராக திரௌபதி முர்மு அவர்கள் தெரிவு செய்யப்பட்டார். இந்தியாவை பொறுத்தளவிலே பழங்குடியினைச் சேர்ந்த மிகவும் சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்த ஒருவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார். எமது நாட்டிலே இருக்கின்ற இந்த பொருளாதார பிரச்சனைகளுக்கு மத்தியில் இந்த நாட்டில் ஸ்திரமான ஒரு அரசு அமையப்பெற வேண்டும் என்கின்ற நோக்கிலே இங்கே இப்பொழுது ஜனாதிபதி, பிரதமர் உள்ளிட்ட அரசாங்கம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அரசாங்கம் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்பதாக நான் உளமாற பிரார்த்திக்கின்ற அதே வேளையில், இந்தியாவின் குடியரசுத் தலைவியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற திரௌபதி முர்முவினுடைய தெரிவு ஒரு புதியதொரு அரசியல் கலாச்சாரத்தை அல்லது ஒரு உண்மையான ஒரு சிஸ்டம் சேஞ்சை எமது நாட்டுக்கு கற்றுத்தர வேண்டும் என்றும் நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். உண்மையிலே எமது நாட்டிலே ஏற்பட்ட இந்த பொருளாதார பின்னடைவு என்பதும், ஒரு அரசியல் ஸ்திரத்தன்மை என்பதும், அதன் மூலமாக உருவான மக்கள் போராட்டம் என்பதும் குறைத்து மதிப்பிடக்கூடிய ஒரு விடயம் அல்ல. எமது மக்களுக்கு சரியான முறையிலே நாங்கள் பொருட்களை வழங்கியிருந்தால், வரிசைகளிலே நின்றும் பணம் அதிகமாக கொடுத்தும் ஒரு பொருளை பெற முடியாத ஒரு சூழ்நிலையை எமது மக்களுக்கு உருவாக்காமல் நாம் தடுத்திருந்தால் இந்த மக்கள் போராட்டம் அறகலை என்பது உருவாகி இருக்காது. எனவே இந்த மக்கள் போராட்டம் மக்களின் குறைகளை, மக்களின் குரல்களை குறைத்து மதிப்பிடுவதென்பதும், அவர்களுக்கான உரிமையை மறுப்பதற்காக எவரேனும் குரல் கொடுப்பாராக இருந்தால் நிச்சயமாக அது முற்றுமுழுதாக எதிர்க்கப்பட வேண்டிய ஒரு குரல் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. அதனை நான் வன்மையாக கண்டிருக்கின்றேன். அவ்வாறு இவ்வாறான மக்கள் போராட்டத்தை யாராலும் கொச்சையாக பேச முடியுமாக இருந்தால் அவர்களை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். அதே சமயத்தில் இவ்வாறு உருவான இந்த மக்கள் போராட்டம் என்பது ஒரு சரியான திசை நோக்கி சென்றதா, அல்லது இந்த மக்கள் போராட்டத்தின் ஊடான சிஸ்டம் சேஞ்ச் என்பது இங்கே நடைபெற்றிருக்கிறதா என்று கேட்கிற போது மிக கவலையாக இருக்கின்றது. ஒரு சுதந்திரத்துக்கு பின்னரான காலகட்டத்திலே ஒரு அரசியல் சார் மாற்றம், அல்லது இந்த சமூகத்திற்கிடையிலே அரசியல்வாதிகளுக்கிடையிலே ஒரு உணர்வு சார் மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சாத்தியம் இந்த அறகலையின் மூலமாக தோன்றியிருந்தாலும் அது வேறு திசை நோக்கி சென்றுவிட்டது என்பதான ஒரு ஏக்கத்தோடு நான் இந்த இடத்தில் பேச விரைகின்றேன். இந்த போராட்டம் தொடங்கிய போது மக்களில் ஒருவனான ஒரு குரலாகத்தான் மக்கள் பிரதிநிதியாக நாமும் இருந்தோம். பாராளுமன்ற உறுப்பினர் என்றால் ஏதோ வானத்திலிருந்து குதித்தவர்கள் அல்ல. மக்கள் பிரச்சனை என்பது வேறு, பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்பவர்கள் வேறு என்பதாக சித்தரிக்கின்ற இந்த நிலை மாற வேண்டும். இந்த பாராளுமன்றத்துக்குள் இந்த ஆளும் கட்சி எதிர்கட்சி என்கின்ற 2 நிலைப்பாடுகளைத்தான் நான் இப்போதும் பார்க்கிறேனே அல்லாமல், ஆளுங்கட்சியாக இருப்பவர்கள் அல்லது எதிர்கட்சியாக இருப்பவர்களிடையே ஒரு தெரிவு அடிப்படையிலே நாங்கள் இந்த பக்கம் செல்லலாம் என்பதற்கான 100% திருப்தி எமக்கு வருவதாக இல்லை. அதை நான் வெளிப்படையாக சொல்லியாக வேண்டும். உதாரணத்துக்கு இந்த அறகலை எவ்வாறு மாற்றம் பெற்றதென்றால், முஸ்லிம்களினுடைய ஜனாசாக்கள் எரிக்கப்பட்ட போது இந்த ஜனாசாக்கள் எரிப்பதை நிறுத்திவிடுங்கள் என்பதாக இந்த அரசின் உயர் மட்டங்களோடு நின்று காலை பிடித்து கெஞ்சி பேசுகிற போதெல்லாம் அதற்கு தடையாக இருந்த சில அதிகாரிகள் அறகலையிலே கோ ஹோம் கோட்டா என்றுகிறார்கள். இந்த நாட்டிலே அரபு தேசத்திலிருந்து எண்ணெய் கொண்டு வரக்கூடாது, இங்கிருக்கின்ற முஸ்லிம் அமைச்சர்கள் எல்லோரும் நீங்கள் பதவி விலகுங்கள் என்பதாக உண்ணாவிரதம் இருந்த எங்கள் சங்கைக்குரிய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் என்று வரவில்லை. இன்று அறகலையில் நானும் ஒரு அங்கத்தவன் என்பதாகவும் ஈரானிடம் நான் பேசியிருக்கின்றேன், நான் தெல் பெற்று தருவேன் என்று சொல்கிறார். எனவே அறகலை என்பதில், இந்த மக்கள் போராட்டம் என்பதில் யார் எந்த பக்கம் இருக்கிறார்கள் என்பது மிகப்பெரும் ஒரு கேள்வியாக மாறியிருக்கின்றது. இன்று ஏற்பட்ட இந்த மக்கள் போராட்டம் என்பது உண்மையிலே ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்கி இருக்குமாக இருந்தால், ஜனாதிபதி தெரிவின் போதோ அல்லது பிரதமர் தெரிவின் போதோ ஒரு சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்த ஒருவரையும் நியமித்திருக்க எல்லோரும் ஆவணை செய்யக்கூடிய ஒரு சூழல் இங்கே உருவாக்கி இருக்கும். நிச்சயமாக இங்கிருக்கின்ற அரசியல் முறைமை அப்படி அல்ல. சில பேரை பார்த்தால் அங்கே அவருக்கு இத்தனை கோடி வழங்கப்பட்டது, இவருக்கு இத்தனை கோடி வழங்கப்பட்டது என்பதாக பல பேர் சொல்கின்ற ஒரு நிலையை பாராளுமன்றத்திற்குள் பார்க்கின்றோம். நான் அவ்வாறு பேசிய ஒருவரிடம் நான் சென்று கேட்டேன், மில்லியன் கணக்கில் கொடுக்கப்பட்டதாக சொன்னீர்களே, எப்படி நீங்கள் இதை சொன்னீர்கள், என்ன அர்த்தத்தில் சொன்னீர்கள் என்று. அப்பி தேச பாலனை கரண்டப்ப நாங்களும் அரசியல் செய்யத்தான வேண்டும் என்று பதில் வருகிறது. எனவே வெளியே இருக்கின்ற மக்களுக்கு ஒரு சினிமாவிலே கிசுகிசு செய்தியை சொல்லி உற்சாக மூட்டுவது போல பொய்யான சில விதப்புரைகளை இந்த பாராளுமன்றத்திற்குள் இருந்து சொல்வதனாலும் தான் அவர்கள் 225 பேரும் வெளியே செல்ல வேண்டும் என்பதான கோரிக்கைகளை முன்வைத்தார்கள்.
எனவே இந்த 225 பேருடைய கௌரவத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இந்த 225 பேருக்கும் இருக்கிறது. யாராவது தவறளிக்கிறார்களா, யாராவது ஊழல் புரிகிறார்களா, பேரோடும் ஆதாரத்தோடும் வெளிப்படுத்துங்கள். பொதுவான அபிப்பிராயங்களை உருவாக்கி இன்று ஒட்டுமொத்த 225 பேரும் பிழை என்கின்ற நிலையை உருவாக்கியதனுடைய விளைவுதான் இந்த மக்கள் போராட்டம் வேறு திசை நோக்கி சென்றது என்றுதான் நான் குறிப்பிட வேண்டும். தேங்க்யூ.